ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைத்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நடிகர் விஜய் நடிச்சு வெளியாக உள்ள சர்க்கார் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரானது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. நடிகர் விஜய் இனிமே புகைப்பிடிக்கிறது மாதிரியான காட்சிகளை நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் சர்க்கார் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல விஜய் பார்த்தீங்கன்னா புகைப்பிடிக்கிறது மாதிரியான போஸ்டில் நின்றுருப்பாங்க. இந்த விஷயத்துக்காண்டி பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது குறித்து விஜய் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னும் புகையிலை கட்டுப்பாட்டுக்கான தமிழக மக்கள் அமைப்போட ஒருங்கிணைப்பாளர் சிரில் அலெக்சாண்டருக்கு கோரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த விஷயம் குறித்து சிரில் அலெக்சாண்டர் மாநில கண்காணிப்பு குழுவுக்கும் இந்திய திரைப்பட தணிக்கை குழுவுக்கும் கடிதம் எழுதியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா இப்ப இளைஞர்கள் எல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச நடிகர்கள் வந்து என்ன பண்றாங்களோ அதுதான் ஃபாலோ பண்றாங்க. நாங்க ஒரு பக்கம் இளைஞர்கள் வந்து சிகரெட் பிடிக்க கூடாது அப்படின்னு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் நடிகர் விஜய் வந்து அவங்களோட சர்க்கார் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல புகைப்பிடிக்கிறது மாதிரி அவங்க போஸ்ட் கொடுத்திருக்காங்க. இந்த விஷயத்தால புகையிலை விளம்பர தடை சட்டத்தை அவங்க மீறி இருக்காங்க. இதனால சென்னை உயர்நீதிமன்றத்துல விஜய்க்கு எதிராக வழக்கு தொடர போறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா விஜயோட படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கு தான் அதிக எதிர்ப்புகள் வரும். ஆனா இப்ப விஜயோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருக்கே கடும் எதிர்ப்புகள் நிலவுது. இந்த விஷயம் விஜய் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.